வெல்கம் டு ஏசி டாக்கிஸ். நம்ம ஏசி டாக்கிஸில் இன்றைக்கும் ஒரு வேலைவாய்ப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் அண்ட் செலெக்ஷன் ஃபார் 2020 2020 வேலைவாய்ப்பு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ். ஸோ வந்து எதற்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் 647 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்திருக்கு. 2/11/2020 தான் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 23/11/2020 வரைக்கும் இது அவைலபிள் இருக்கும் நேரத்தில். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ, மறக்காமல் ஏசி டாக்கிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நேம் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் ஐபிபிஎஸ். என்ன ஜாப் ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர், 647 டோட்டல் வேகன்சிஸ் இருக்குது. 647 பணியிடங்கள் காலியாக இருக்கதா சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், இதுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்துட்டு பிஇ, பிடெக், பிஜி ஆர் எல்எல்பி முடிச்சிருக்கணும். ஸோ வந்து வயது வரம்பு 20-30 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும். கீழே பாருங்கள், போஸ்ட் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர், 647 வேகன்சிஸ். பே ஸ்கேல் பாருங்கள், ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல். கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு வந்து பே ஸ்கேல் வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. குவாலிஃபிகேஷன் முன்னாடி சொன்ன மாதிரி பிஇ, பிடெக், பிஜி ஆர் எல்எல்பி முடிச்சிருக்கணும். ஸோ எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ. ஸோ அப்ளிகேஷன் போடுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, 850 ரூபா ஃபார் ஜென்ரல் கேஸ்ட்டு, 175 ரூபா ஃபார் எஸ்சிஎஸ்டி கேஸ்ட். இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட்டை சப்மிட் பண்ணக்கூடிய டேட் பாருங்கள், 23/11/2020. இந்த லாஸ்ட்டு டேட்டு, இதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி ஆகணும். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதன் மூலிமா போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு பேமெண்ட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து போய் சேர்ந்துடும். ஸோ இப்போ இந்த லிங்க் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் நெட் டிஸ்கிரிப்ஷனில், வீடியோவில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸ்ட்ரெயிட்டாக கூட நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணலாம் ஜாபுக்கு. இந்த லிங்க்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ வந்துட்டு இங்கே பாருங்கள், டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ இது இன்றைக்கி தான் அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த லாஸ்ட் டேட்டு. ஸோ வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு உங்களோட பாஸ்வேர்டு போட்டுட்டு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் நியூ மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா, இங்கே இருக்கு பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், இதில் போய் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பாருங்கள், பேசிக் இன்ஃபர்மேஷன், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், டீட்டெயில்ஸ், ப்ரிவியூ, அப்லோட்ஸ், பேமெண்ட். இந்த 6 ஸ்டெப்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஃபைல் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் நேம் கன்ஃபார்ம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் கன்ஃபார்ம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் கன்ஃபார்ம், லாஸ்ட் நேம், ஃபுல் நேம், இந்த மாதிரி நிறையா கேட்டிருப்பாங்க. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் கன்ஃபார்ம், மொபைல் நம்பர் ஆல்டர்னேட், மொபைல் நம்பர் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும். இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, செக்யூரிட்டி கோட் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டுக்கு போயிடணும். இங்கே இருக்க பாருங்கள், நெக்ஸ்ட்டுக்கு போயிடணும். ஸோ இப்படி வந்து 6 ஸ்டெப்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், 6 ஸ்டெப்ஸும் முடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இல்லைனா வந்து இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வரும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏசி டாக்கிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.